நீங்க ஒரு ஸ்பீக்கர் தேடிட்டு இருக்கீங்களா? கரெக்டாக வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கைடு. ஸோ ஸ்பீக்கரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்பீக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை ஒரு புது ஸ்பீக்கர் வாங்க போகிறீங்கனாலோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். மூவிஸ் பார்க்குறதுக்கும் சரி, கேம்ஸ் ஆகும் சரி, அதை பற்றி பார்த்தே ஆகணும். ஏன் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் தேவை கம்ப்யூட்டர்ஸில்? எல்லா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை போட்டு இருக்க முடியாது. ஹெட்ஃபோன் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு, காது வேர்க்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டு தான் அது. எல்லா டைமும் போட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எழுத்துக்கும் நல்லது இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாகவே இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க ஸ்பீக்கராக இருக்கும், ஏன்னா எல்லா டைமும் வந்து ஹெட்ஃபோன் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப காமன் தான். பட் நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிடையாது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கணும். எப்போவுமே சேனலில் வந்து ஒரு கைடு வீடியோ போடுறேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அந்த பொருள் பற்றி பேசுவோம். ஸோ இப்போ வந்து அதை பற்றி பேசியே ஆகணும், எப்படி ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு. ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான எலக்ட்ரானிக் இன்வென்ஷன். ஆக்சுவலாக அது ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட்டும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் ஆக போகுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மூவ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி மூவ் ஆகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். வைப்ரேஷன்ஸ் தான் வந்து சவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோர்க் மாதிரி இருக்கும், அது ரைட்டாக தட்டினீங்கன்னா சவுண்டு கேட்கும் அது, ஏன்னா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் சவுண்டு ஆக்சுவலாக. இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏசிஸ் இருக்குது, அதாவது ஆடியோ சிக்னல் அம்புற ஒரு டிவைஸ் மாதிரி சொல்லலாம், அது வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கும் அது, உங்கள் லேப்டாப்ஸும் சரி மொபைலில் சரி எல்லாம் ஏற்கனவே இருக்க போது. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுன்னா வந்து தனியாக வச்சுருக்காங்க, ஸோ டிஎஸ்சி சொல்லுவாங்க அதை. இதோட அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் சொல்லலாம். இது வந்து கம்ப்யூட்டர் இருக்க அந்த சிக்னல் வந்து ஆக்சுவலாக வந்து அனலாகாக மாற்ற போகுது, அதாவது ஸ்பீக்கர்ஸ் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஆன் ஆஃப் சிக்னல்ஸ் மாதிரி சொல்லலாம் அதை. ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்தே ஆகணும். ஸோ முன்னாடி சொன்ன எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக அது, ஏன்னா ப்ரைஸ் வந்து டோட்டலாக நான் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இக்னோர் பார்ட் ஆக்சுவலாக பிசியில், ஒரு தனி ஹார்ட்வேர் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க, கடைசியில் வந்து ஒரு பர்ச்சேஸ் வாங்கி போட்டுப்பாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க, படம் பார்க்கும்போது பார்ப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து சும்மா தான் வாங்குறாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்பீக்கர் மேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிடையாது, ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான் அது. அதனால தான் ரொம்ப சீப்பாக பார்க்குறீங்க நீங்கள். இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய தொழில் என்ன கேட்டிங்கன்னா வயர்ஸ் தான் அது. இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா வயர்ஸ் ஒரு பவர் வயரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ரைட் சேனலுக்கு வயர்ஸும் போக போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேங்கிலேயே இருக்கும். இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ளூடூத் மாறுறாங்க, அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். அதை பத்தாததுக்கே இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மூலமாக பவர் பண்ண முடியும், அது சூப்பர் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த மார்க்கெட் கிடையாது, பட் இருந்தாலும் அதோட ஜாப் வந்து கண்டிப்பாக பண்ண போகுது. ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3.5 mm ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் நம்ம, எந்த டிவைஸ் இருந்தாலும் சரி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூஸுக்கும், இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேமிங்க்கும் அப்புறம் நார்மல் யூஸுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை ஆஸ்தட்டிக்காக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு ஆக்சுவலாக. ஆர்ஜிபி லைட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கலாம், அதில் கூட சூஸ் பண்ணலாம் நீங்கள். ப்ளூடூத்தோடு வருது. ஸோ அதை பத்தாதுக்கு அதை வந்து மற்ற டிவைஸோடு கனெக்ட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்க போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவலில் போகிறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்குற மூவிஸ்லாம் வந்து ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாகும், அப்புறம் சரண் சிஸ்டம்லாம் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு லெவல் அப்டேட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் ஆட போகிற கேம்ஸோ இல்லை பார்க்க போகிற மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக் இருக்கும் சவுண்ட்ஸ்னு, அதுக்கு வந்து நம்ம சரௌண்ட் சவுண்ட் சூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பல சேனல்ஸ் சூஸ் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக் ஒரு சினிமா தேட்டர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரப்போகுது, அதை பற்றி இப்போ பார்த்தே ஆகணும். சரௌண்ட் சவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறீங்க டோல்பி 5.1 டோல்பி 7.1லாம் போட்டிருப்பாங்க, அதுலேயுமே நீங்கள் என்ன பார்க்கணும். ஸோ 7.1 இந்த 5.1லாம் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸுக்கு குறிக்குது. ஸோ முதல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அதாவது வந்து தனித்தனி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை குறிக்குது. இது வந்து 5 சேனல்ஸ் இருந்தால் 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்க போகுது. 2.1 வந்து 2 சேனல் இருக்கும். 7 வச்சுக்கோங்களேன் 7 ஸ்பீக்கர்ஸ் இருக்க போகுது. இது வந்து வெறும் ப்ரைமரி ஸ்பீக்கர் சொல்கிறானு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வர நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் வந்து என்ன பண்ண போதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேஸ்லாம் வந்து இன்னும் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மல் ஸ்பீக்கரில் வந்து பேஸ் இருக்கும் ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது அது. அந்த காரணத்தினால வந்து தனியாக வைக்கிறாங்க அதை. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்டென்ஸாக பண்ண போகுது கண்டிப்பாக. இந்த கேமில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட்லாம் வந்து அதிரும் அப்படியே. நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற நிறைய ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக வந்து டிஎஸ்சி வச்சுருப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து தனியாக வாங்கின அவசியம் கிடையாது. அந்த கன்வெர்ட்ரு ஆட்டோமேட்டிக்காக அந்த பீஸ்லேயோ இல்லை மொபைலில் கனெக்ட் பண்ணால் அது ப்ளே ஆக போகுது, ரொம்ப சூப்பராக இருக்கும் சவுண்டு. அப்புறம் சவுண்ட் பார் இருக்குது. சவுண்ட் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இப்போ ஆக்சுவலாக. அது 2.1 சிஸ்டம் தான். ஸோ ரெண்டு இருக்க போகுது, நார்மல் ஸ்டீரியோ தான், பட் பேஸ் கூட இருக்கும் அதில், ரொம்ப சூப்பராக இருக்கும். சவுண்ட் பார் நல்ல ஆப்ஷன் தான். இப்போ சரௌண்ட் சவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி மாற போகுது. ஸோ நீங்கள் பெரிய ரூம் வச்சுருந்தா பெரிய ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது சின்ன ரூம்னால் வந்து நீங்கள் அதிகமாக போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த சவுண்டை வந்து ஒரு செப்பாக எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு 30 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதையும் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் தான். நீங்கள் ப்ரொஃபஷனலாக பார்க்குறீங்கன்னா சவுண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போதுன்னா அவுகஸ்டிக் பேனல்ஸோ இல்லை அந்த ராக் வூல் இது போல் விஷயம்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண போகுது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இல்லைன்னா ஒரு ரூம் வந்து டெடிக்கேட்டாக அதுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. இல்லை எக்கோ இல்லை ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தெரியும் ஆக்சுவலாக. இப்போ நார்மல் ரூம்லேயே ஆக்சுவலாக வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், இந்த வீடியோவில் தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு. பட் இருந்தாலும் வெறும் ரொம்ப கார்டன் ரூம்லாம் வந்துருந்தா வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சவுண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொஜெக்டர் வச்சு அதெல்லாம் பண்ணும்போது இதுவும் பண்ணுறாங்க. ரொம்ப செலவு கிடையாது, நீங்களே வந்து டிஐஏவாக பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப சீப் கூட இது ஆக்சுவலாக, ஃபயர் ப்ரொடெக்ஷனும் தருவது. பட் முன்னாடி சொன்னால் நான் இந்த எக்ஸ்டர்னல் டிஎஸ்எஸ் பற்றி பேசி அவன் இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் மாதிரி சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி சொல்லலாம். சில ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் அது. அதெல்லாம் வந்து பவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிவைஸ் தேவை, அதான் டிஎஸ்எஸ் ஆடியோ மிக்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து அதுக்கு பவர் தரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசியில் கனெக்ஷனை தான் பண்ண போகுது. ஸோ பிசியில் இருந்த ஒரு சிக்னல்ஸ் வந்து இது கன்வெர்ட் பண்ணி அனலாக மாற்றி அதுக்கு அனுப்ப போகுது. ஸோ இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இன்னும் சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது, எந்த எலக்ட்ரானிக் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் சவுண்ட்ஸ் கேட்குறீங்கன்னா ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இல்லை வந்து படத்தை வந்து ப்ரொஃபஷனலாக பார்க்கணுன்னா ரொம்ப கிளியரான ஆடியோ தேவைன்னா வந்து இது கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மிக்ஸ் மாதிரி ஆக்சுவலாக, அது நல்ல டிஎஸ்சியும் தேவைப்படும், நல்ல ஸ்பீக்கரும் தேவைப்படும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கேட்குறீங்கன்னா சப்போஸ் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண முடியும் உங்களால். ஸோ டிஎஸ்சி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்கிரேட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கூட உள்ள புதுசாக வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது, கொஞ்சம் சீப்பாக கூட கிடைக்காது ஆக்சுவலாக அப்கிரேட் பண்ணும்போது. இந்த டிஎஸ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பை மாதிரி நல்லாவே தெரியும், பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தெலாம் வச்சிருப்பாங்க அதை. அதே மாதிரி சொல்லுவேன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வச்சுன்னா சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசலை, நீங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்க்கணும். அதுக்கெலாம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, ரிவ்யூஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்கெலாம். ஸோ கடைசி டிபேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் வெர்சஸ் வயர்டு. எனிமே வந்து பார்த்திங்கன்னா வயர்டு தான் பெட்ரு. பட் இருந்தாலும் வயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன ரூம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்க்லினஸ் வந்து கம்மி பண்ணும், நிறைய வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்கள் வயர்லெஸ் ஸ்பீக்கர் சூஸ் பண்ணுற நல்லது தான். நீங்கள் வந்து வந்து தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எல்லாமே வயர்லெஸ்ஸாக மாறிடுச்சு ஆக்சுவலாக, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, எல்லாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இருந்தது. ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனி டிஎஸ்சியும் தனி சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டமே இருந்தது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயர்டு, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அது. பட் இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அப்புறம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அந்த டைமில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் வர நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு 3000 வந்து ரொம்ப சூப்பரான செட்டப் பண்ண முடியும். தென் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பீக்கர்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இதே மாதிரி பல கைட்ஸ் நான் சேனலில் போட்டிருக்கேன், முக்கியமாக கம்ப்யூட்டர் ஆர்டர் பற்றி, மவுஸாக இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.